ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னோடய புதிய வீடியோ. எதை பற்றினா, பிஞ்சர்ஸ் பற்றி. ஆல்ரெடி நான் புறா, முயல், லவ் பேர்ட்ஸு, வாத்து எல்லாமே வளர்க்குறேன். இப்போ தான் பிஞ்சர்ஸ் புதுதாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். மோஸ்ட்லி ஒரு இது வளர்க்க ஆரம்பித்தாலே எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நான் முதல்ல ஆரம்பித்தது லவ் பேர்ட்ஸு, அப்புறம் கோழிகள்லாம் வளர்த்தேன். இப்போவும் கோழி இருக்குது. இப்போ என்னடானா, இப்போ முயலும் வளர்த்துட்ருக்கேன், புறா வாங்கி விட்ருக்கேன். இப்போ இந்த பிஞ்சர்ஸுங்கிறது வந்து கேள்விப்பட்டு நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம் சேனலில். சரி, நம்மளும் வளர்த்து பார்ப்போம், இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு இது வளர்க்கும் போதும் அதுக்கிட்டேருந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அது எப்படி ஏற சாப்பிடுது, எப்படி பேர் எடுக்குது, எந்த மாதிரி பழகுது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக நமக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும். ஒவ்வொரு பறவைகளும் வளர்க்கும் போதும் நான் ஓரளவு முயல், புறா, கோழி, லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். இப்போ இது வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது, இது என்னென்ன பண்ணுங்கிறத சேனல்களில் தான், யூடியூப்பில் தான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கணும்னா வளர்த்தா தான் தெரியும். வாங்க என்னோடய கூண்டை பார்ப்போம். இந்த கூண்டு வந்து 3 அடி நீளம், 2 அடி உயரம், 1.5 அடி அகலம். ஆக்சுவலாக இது வந்து புறாவுக்குன்னு செஞ்சேன். அதாவது இப்படி செங்குத்தாக நிற்க வச்சா இந்த பிஞ்சர்ஸுக்கு நம்ம போட்டு வைக்கலாம். நான் ஆல்ரெடி இப்படி இருந்ததை, டோர் தெரியல, அந்த டோரை கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணி கூண்டை நிமித்தி வச்ச மாதிரி வச்சு இந்த செட்டப் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பாக்ஸில் நம்ம அதுக்கு ரேக் வைக்கலாம், பானையில் ரேக் வைக்கலாம், அந்த தேங்காய் மட்டையாக அதுலேயும் நம்ம ரேக் செட் பண்ணலாம். அதுக்கு சின்னதாக 2 ஊஞ்சல் போட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக நீட்டாக பண்ணியிருக்கேன். நம்ம வீடுகளில் வீட்டுக்குள்ளேயே அழகாக வளைக்கலாம். லவ் பேர்ட்ஸ் வந்து கத்திக்கிட்டே இருக்கும், ரொம்ப சவுண்டு கொடுக்கும். இது வந்து அந்த பிரச்சனைகள் இருக்காது, நம்ம வீட்டுக்குள்ளேயே அழகாக வளர்த்துக்கலாம். சுற்றி கவர் பண்ணி வைக்கணும், அதான் மெயின். ஏன்னா மற்ற எந்த டிஸ்டர்பன்ஸும் இதுக்கு இருக்கக்கூடாது, காமம் இருக்கணுங்கிறனால கவர் பண்ணியிருக்கேன். நல்ல நிழல் உள்ள இடம்தான். என்னோடய வீடை பொறுத்த வரைக்கும் உள்ள வெயில் அளவாக இருக்காது இந்த ரூமில். அதுக்கு கூலிங்கும் வேணும், ஹீட்னஸும் வேணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வச்சுக்கிடணும். இப்போ 2 ஜோடி நேற்று தான் எடுத்து போட்டிருக்கேன். இது எந்த மாதிரி வளர்க்குறதுங்கிறது இனிமேல் தான் கொஞ்சம் பார்க்கணும். எப்படி பேர் வரும், எப்படி ஜோடி சேரும் அதெல்லாம் தெரியல. நேற்றுக்கு தான் 2 ஜோடி வாங்கி போட்டிருக்கேன். இந்த 2 ஜோடியுமே தனித்தனி பேர்லேருந்து எடுத்த குஞ்சுகள், அதனால் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வராதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஜோடி நாள் கழிச்சு தான் ஜோடி சேரும். நீங்களும் இந்த மாதிரி கூண்டை கூட, புறாவுக்குன்னு இருக்கிற கூட நம்ம பிஞ்சர்ஸுக்கு ரெடி பண்ணலாம். அல்லது தனியாகவே பிஞ்சர்ஸுக்குன்னு சூப்பராக ஒரு கூண்டை ரெடி பண்ணிக்கலாம். இது புறாவுக்குன்னு நானே செஞ்ச கூண்டு தான் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் அப்போ தான் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.